வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ ஹரிவர்சன். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்த ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக கேட்குற பார்ட்லேருந்து நமக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிசியோ எஸ்ஏஓ நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் பற்றி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். ஸோ ஹார்ட் பற்றி சும்மா அரைங்குறையுமா படிக்கிறத விட, ஒன்லைனரோட படிக்கிறத விட, நான் சொல்கிற டீட்டெயில் படி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்தேன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகேவா? இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எப்போவுமே மேற்கொள்வோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் எதை வந்து கனவு காங்க முடியுதோ அதை வந்து அடையவும் முடியும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஸோ வாங்க டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன், பட் இருந்தாலும் இந்த டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை வந்து, அதாவது ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை வந்து உடல்களுக்கு எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு வேலையை. ஓகேவா? நாடி துடிப்பும் இந்த இதய துடிப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது சிறை அப்படிங்கிறது நல்லா போய் புரிஞ்சுக்கணும். சிறையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னா, இந்த சிறையை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி வச்சுக்கிட்டோன்னா ஜெயிலில் அடைக்கிறது அப்படிங்கிறது மாதிரியா, இந்த சிறை அப்படிங்கிறது வந்து உள்ளக்க கொண்டு வருது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது சிறைக்குள்ளே உங்களை அடைச்சிருவாங்க அப்படிங்கிறது மாதிரியா, இந்த சிறை வந்து உள்ளக்க வர்றதும் தமணி அப்படிங்கிறது வந்து வெளியே போகிறதும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தமணி அப்படிங்கிறது வெளியே போகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சிம்பிள் தான். இதயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான்கு பகுதிகளை கொண்டிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது ஏட்ரியம்னு சொல்லுவாங்க, இல்லைனா வலது ஆரிக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சைடு வலது ஆரிக்கில். ஓகேவா? இது இந்த சைடு வந்து இடது ஏட்ரியம், இல்லைன்னா இடது ஆரிக்கில்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து கீழே வந்து வலது வென்ட்ரிக்கலும், இந்த சைடு வந்து இடது வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எங்கே இப்போ நீங்கள் உட்காந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய ரைட் சைடு இந்த சைடு வந்து இடது அப்படிங்கிறதும், இந்த சைடு உங்களுக்கு லெஃப்டாக இருக்கும், பட் இந்த சைடு வலது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஆரிக்கில், கீழே வந்து வென்ட்ரிக்கில். ஓகேவா? மேலே வந்து ஆரிக்கில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே வந்து ஆரிக்கல், இதுதான் மேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து ஆக்சிஜன் வந்து குறைந்த அளவு ஆக்சிஜனை பெற்ற ரத்தம் வந்து வரும், இன்னொரு சைடு வந்து அதிகமான ஆக்சிஜன் பெற்ற ரத்தத்தை வந்து கொண்டு வரும் இதயத்துக்கு. அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ குறைவான ஆக்சிஜன் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்பெருஞ்சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மேற்பெருநாளம் கொடுத்துருக்காங்களா, இதுதான் மேற்பெருஞ்சிறை. கீழ்பெரும் நாளம்னு கொடுத்தது வந்து கீழ்பெருஞ்சிறை. இன்னொன்று வந்து கரோனரி சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுவும் உள்ளக்க வந்து வரும். நான் அது எந்த இடத்துலேருந்துன்னு சொல்கிறேன். ஓகேவா? அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மூன்று இருக்குது பார்த்திங்களா, இந்த மூன்றின் வழியாக தான் குறைந்த அளவு ஆக்சிஜனை பெற்ற ரத்தம் உள்ளக்க வரும். ஓகேவா? அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? உள்ளக்க வரும். இன்னொன்று சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுரையீரல் சிறைன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சைடு என்ன செய்வாங்கன்னா, அதிகமான ஆக்சிஜனை பெற்ற ரத்தம் உள்ளக்க வரும். இதுதான் மேட்ரு, மெயினான மேட்ரே. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆக்சிஜனை பெற்று இதயம் வந்து உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் வந்து ரத்தத்தை கொண்டு செலுத்தி, அதுக்கப்புறம் அங்கே ஆக்சிஜனை பெற்றதுக்கப்புறம் குறைந்த அளவு ஆக்சிஜன் ஆயிருமோ அந்த ரத்தம். ஸோ அது இந்த இதயத்துக்குள்ளே வரும், இதயத்துக்குள்ளே வரும். மறுபடியும் இது அதிகமான ஆக்சிஜனை பெற்று உடல்களுக்கு எல்லா பகுதிகளுக்கும் வந்து ஆக்சிஜனை பெற்ற ரத்தத்தை, அதிகமான ஆக்சிஜன் பெற்ற அளவு ரத்தத்தை வந்து கொண்டு போகும். இதுதான் மேட்ரு, நல்லா புரிஞ்சுக்கணும். ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் குறைந்த அளவு அதிகளவு தான், இல்லாமல் கிடையாது. ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து மேற்பெருஞ்சிறை வழியாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து சொல்ல மேற்பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிறை மூலயமாக வந்து ஆக்சிஜன் வந்து வருது அப்படின்னு வச்சுக்கிடணும். ஓகேவா? உள்ளக்க வருதுன்னா முதல்ல வருது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது ஏற்றியத்துக்கு தான் வரும். ஓகேவா? இப்போ இந்த ஹார்ட் அப்படிங்கிறது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிகார்டியல் தசைகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிகார்டியல் தசை அப்படிங்கிறது வந்து ரெண்டு அடுக்குகளால் ஆயிருக்கும். ஓகேவா? முதல்ல வந்து ஹார்ட் அப்படிங்கிறது இது சிம்பிளாக பார்த்துக்கிடுவோம், பெரிகார்டியல் அப்படிங்கிற ஒரு தசையால் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டு அறைகளால் இருக்கும், ரெண்டு சவ்வுகளால் இருக்கும். நம்ம வந்து தசைன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஆனால் ரெண்டு சவ்வுகளால் தான் இருக்கும். அந்த ரெண்டு சவ்வுகளுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து பெரிகார்டியல் திரவம் அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு சவ்வுகள், அதுக்கிடையில் வந்து இந்த பெரிகார்டியல் திரவம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் துடிக்கும் போது உராய்வு வந்து ஏற்படும் பார்த்தீங்களா, உராய்வு ஏற்படும். ஏதாவது அப்படியே நல்லா தெரியும், தேய தேய வந்து காயங்கள் ஏற்படும். ஓகேவா? அதனால் அதை தடுப்பதற்கு தான் இது இருக்கும். ஓகேவா?
ஸோ ஓகே, இதுதான் மெயினான ஒரு ரீசன். ஸோ இந்த இதயம் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா மார்பறையில் உதரவிரதத்துக்கு மேலே, ஓகேவா, மார்பெலும்பு கூடு வந்து மறைச்சி ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இந்த இதயம் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம மேட்ருக்குள்ளே போவோம். ஆக்சிஜன், குறைந்த அளவு ஆக்சிஜன் வந்து வருது, மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரையோட மூலயமா வந்து வருது. ஓகேவா, வரும்போது வலது ஏற்றியத்துக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிடும். ஓகேவா, ஸோ இதில் வந்து கலர் தெரியல, நான் வந்து வேறு ஒரு கலரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான். ஓகேவா, ஸோ இதில் வேறு கலரும் இல்லை, ஸோ ரெட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிடும். ஸோ டைரெக்டாக வந்து இந்த சைடு வருது அப்படின்னா, இது உள்ளக்க வந்ததுக்கு பிறகு இது வந்து வலது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, வலது ஏரிக்கு ஏற்றியம் இல்லைனா வலது ஆரிக்கல்னு சொல்லுவோம், இது இடது ஏற்றியம், இடது வென்ட்ரிக், இடது, ஆமாம், இடது வென்ட்ரிக்கல், சரி, இடது ஆரிக்கல். ஓகேவா, இதை தான் வலது வென்ட்ரிக்கல், இது இடது வென்ட்ரிக்கல். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான்கு அறைகளும் வந்து செப்டம் அப்படிங்கிற ஒரு பிரிவுகளால் பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது இதை பிரிப்பது வந்து வலது ஆரிக்கிலோ வலது வென்ட்ரிக்கிலோ அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் இதை வந்து காமனாக செப்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதயத்துக்குள்ளே வந்து இந்த ரத்தம் வந்துருச்சு, வந்த உடனே இந்த ரத்தமானது டைரெக்டாக வலது வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஸோ இந்த வர்ற இந்த பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூவிதல் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இந்த சைடு வந்து அதே மாதிரி தான், இந்த சைடு வலது சொல்லியிருக்கேன், இந்த சைடு இடது அப்படிங்கிறது நினச்சிக்கோங்க, இடது ஆரிக்கில், இடது வென்ட்ரிக்கில், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரியே இங்கே வரும்போது இது வந்து இரண்டு, ஓகேவா, இரண்டு வால்வுகளால் இருக்கும். ஸோ இது வந்து ஈரிதல் வால்வுன்னு சொல்லுவாங்க, இது மூவிதல் வால்வுனும் இது ஈரிதல் வால்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த ஈரிதல் வால்வை வந்து மிட்ரல் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூவிதல் வால்வை வந்து கார்டா டென்டினோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது நல்லா புரிஞ்சுக்கணும், கார்டா டென்டினோ இது வந்து ஈரிதல் வால்வு, மிட்ரல் வால்வு அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இந்த குறைவான ஆக்சிஜன் வந்துருச்சு, இப்போ எங்கே இங்கே கீழே வந்துருச்சு, வென்ட்ரிக்கலுக்கு வந்துருச்சு, வலது வென்ட்ரிக்கலுக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் குறைந்த அளவு ஆக்சிஜனை பெற்ற இந்த ரத்தம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் நாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது பேர் வந்து தமனி அப்படின்பாங்க, தமனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த தமனிக்கு வந்து இந்த குறைந்த அளவு ஆக்சிஜனை பெற்றது வந்து செல்லும். ஓகேவா, இப்போ என்னென்னா இந்த நுரையீரல் தமனி அப்படிங்கிறது வலது இடதுன்னு பிரிஞ்சிருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ஒன்று பிரிஞ்சிருக்கு, இந்த சைடு ஒன்று பிரிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ இது என்னென்னா இந்த குறைந்த அளவு ஆக்சிஜனை கொண்டு செல்லும். ஓகேவா, அந்த இந்த மெயினாக வந்து இந்த செல்கிற இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து இதை மறைச்சிட்டேன், இல்லை தெரியுது பார்த்தீங்களா, இதில் ஒரு சின்ன ஒரு ரவுண்டு போட்டு காட்டுறேன், இதுக்கு வந்து ஒரு அரைச்சந்திர வாழ்வு, பிறைச்சந்திர வாழ்வு, அரைச்சந்திர வாழ்வு எதுனாலும் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதுன்னு சொல்லுவாங்க மெயினாக வந்து. அதுக்கப்புறவு அதே சேம் நான் வந்து ஒரு சைடு இருந்து சொல்கிறேன், அப்படின்னா இங்கேருந்து இந்த ரத்தம் வந்து போகுது டைரெக்டாக எங்கே போகுது, நுரையீரல் தமனி வழியாக நுரையீரல் போகுது. ஸோ அங்கே நம்ம சுவாசிக்கிற காற்று பெற்று ஆக்சிஜனை பெற்று, ஸோ மறுபடியும் நுரையீரல் சிறை வழியாக, நல்லா பார்த்தீங்கன்னா சிறை அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன், மேற்பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிறைன்னு சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல வந்து அதே மென்ஷன் பண்ணுற பாருங்கள், நுரையீரல் சிறை, ஆக்சிஜன் வந்து உள்ளக்க வருது, இதயத்துக்குள்ளே வருது. ஓகேவா, இப்போ உள்ளக்க வருது, வரும்போது டைரெக்டாக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடது ஆரிக்கலுக்கு வரும். ஓகேவா, இடது ஆரிக்கலுக்கு இந்த ஆக்சிஜன் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக அது வந்து இடது வென்ட்ரிக்கலுக்கு கொண்டு போகும். ஓகேவா, இடது வென்ட்ரிக்கலுக்கு போகிற வழி இந்த சைடு நம்ம மூவிதல் வாழணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்த ரத்தம் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தமணி வழியாக உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் செல்லும். ஓகேவா, ஸோ இந்த போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, அரட்டின்னு சொல்லியிருந்தோம், இந்த சைடு நுரையீரலுக்கு போகிற நுரையீரல் தமனி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி நுரையீரல் தமனி, இந்த சைடு வந்து பெருந்தமணி. ஸோ இந்த ரெண்டு வால்வுகளும் ஓப்பன் என்ன அப்படின்னா அரைச்சந்திர வால்வு, ஏன்னா உந்தி தள்ளப்படுற ரத்தம் வந்து என்ன செய்யும், ரிட்டர்ன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால்வு வந்து மூடும். இதுதான் மெயினான கான்செப்ட். ஓகேவா, அதாவது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தம் குறைந்த அளவு ஆக்சிஜனை பெற்ற ரத்தமும் அதிக அளவு பெற்ற ஆக்சிஜன் கொண்ட ரத்தமும் வந்து கலக்காது, ஒன்றோடு ஒன்று கலக்கவே கலக்காது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனிதனில். இதே இது நீங்கள் வந்து ஒரு மெல்லுடலிகளிலோ கணுக்காளிகளிலோ பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே வந்து கலக்கும், ஏன்னா அங்கே வந்து மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறை தான் இருக்கும், அங்கே சில நேரங்களில் வந்து குறைந்த அளவு ஆக்சிஜனையும் அதிக அளவு பெற்ற ஆக்சிஜனும் வந்து கலந்துரும். பட் இது மனிதனை பொறுத்த வரைக்கும் பெறவே பெறாது, அதாவது மிக்ஸே ஆகாது. ஓகேவா, ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இந்த இங்கேருந்து பெற்றாச்சு, இங்கேருந்து போகிற இந்த பெருந்தமணி வழியாக போகிற ரத்தம் எங்கே போகும்,
டைரெக்டாக உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் போயிட்டு அங்கே ஆக்சிஜன் தேவையான அளவு அந்த இது அதை பெற்றுட்டு மறுபடியும் அதே ரொட்டீனில் வந்து இங்கே பெறும். ஓகேவா? அதே மாதிரியே ரொட்டீனில் மறுபடி மேற்பெருஞ்சிரை வழியாக ரத்தம் வந்து குறைந்த அளவு ஆக்சிஜன் பெற்ற ரத்தம் வந்து அந்த வலது ஏற்றியத்துக்கு வரும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். பட் இதுலேயே நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதயம் வந்து சுருங்குவதற்கு வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சுருங்குவதற்கு சிஸ்டோல்னும் விரியறதுக்கு, அதாவது துடிக்கும் தெரியுமா, சுருங்கி விரியறதுக்கு, சுருங்கிறதுக்கு சிஸ்டோல்னும் விரியறதுக்கு டயஸ்டோல்ன்பாங்க. இப்போ என்னென்னா, சுருங்கிறதுக்கு வந்து ஒரு இது தேவை. எப்படின்னா, நிறைய இதில் வந்து ஒரு நரம்புகள் மூலயமா வந்து தூண்டப்படும் இதயம். அதை வந்து நியூரோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தசைகளால், சிறப்பு தசைகளால் பெற்றிருந்து அது வந்து இதயம் துடிச்சிது அப்படின்னா அது வந்து மயோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து மயோஜெனிக், மனிதனுடைய உடலில் பார்க்குறதுனால இது வந்து மயோஜெனிக் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து ஒரு சிறப்பு தசைகளால் வந்து தூண்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு தசைனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு, அதாவது நரம்பு மூலயமா துடிக்கிறது கிடையாது, இது வந்து தசை நார்களால் துடிக்கப்படும். இந்த தசை நார்கள் வந்து எஸ்ஏ கணு அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இந்த எஸ்ஏ கணு வந்து இதுதான், அந்த தசை நார்கள் தான். ஏன்னா இதுதான் வந்து ஒரு மின் தூண்டலை வந்து ஏற்படுத்தி இதயத்தை வந்து துடிப்பதற்கு வந்து உதவும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மின் வந்து ஒரு மின்னோட்டத்தை வந்து, மின் தூண்டலை வந்து கொடுத்து இந்த இதயத்தை வந்து துடிக்கி செய்யும். இப்போ ஓகே, இப்போ வந்து இதயம் வந்து சுழற்சி வந்து நடைபெறும். இப்போ வந்து நீங்கள் கையில் வந்து நரம்பில் வந்து நாடியில் வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா, டைரெக்டாக வந்து நரம்பு வந்து துடிக்கும், அதாவது நாடி வந்து துடிக்கும். ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இதயம் வந்து சுருங்கி விரியும் போது ரத்தத்தை வந்து பீச்சி அடிக்கும் அந்த நாளங்களில். ஓகேவா? அந்த நாளங்களில் பீச்சி அடிக்கும் பொழுது அந்த நாளங்கள் வழியாக ரத்தம் வேகமாக பாய்கிறது தான் இந்த நாடி துடிப்புன்னு சொல்லுவோம். அது வந்து நுழையும், ரத்தம் அவ்வளோ வேகமாக நுழைஞ்சிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இதயத்தினுடைய சுழற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 0.8 வினாடிகள், 8 வினாடியில் வந்து நடைபெறும். ஓகேவா? இதே இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஏட்ரியம் வந்து, அதாவது வலது ஏட்ரியம், ஏட்ரியத்துடைய சிஸ்டோல், ஏட்ரியம் வந்து வலது இப்போ ஆரிக்கில் வந்து சுருங்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து 0.1 வினாடி. அப்படின்னா ஒரு வினாடியே ஒரு செகண்டு தான், பட் 0.1 வினாடினா எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வென்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும், வென்ட்ரிக்கிளுடைய சிஸ்டோல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 0.3 வினாடி. ஓகேவா? பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி வென்ட்ரிக்கிளுடைய டயஸ்டோல் விரியறதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்ட்ரிக்கிளுடைய டயஸ்டோலை பொறுத்த வரைக்கும் 0.4. ஓகேவா? 0.4. இதில் தான் வந்து இதயம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஸோ இப்போதைக்கு இதயத்தை வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுதான், இதை தாண்டி வேறு இதயத்துலேருந்து வேறு கிடையாது. இதை தாண்டி போகிறதா இருந்தேன்னா நமக்கு டைரெக்டாக எங்கே போடுவாங்கன்னா, இதனுடைய இது பிளட் ப்ரெஷர் கேட்பாங்க. பிளட் ப்ரெஷர்னா இதனுடைய வேகம், அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ வேகமாக வந்து அழுத்ததோ இதயத்தை வந்து வேகமாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் நமக்கு நாடி துடிப்பினுடைய துடிப்பு வந்து வேகமாக போகும். அதனால தான் வந்து நமக்கு வந்து இது சொல்லுவாங்க, பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நார்மலாக அவருடைய மனிதனுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோனா 120-80 வரைக்கும். ஓகேவா? 80-120, 120-80, இதை கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கூடாது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பிளட் ப்ரெஷர் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது குறைந்த அளவுக்கு வந்து ரத்தம் வந்து ரத்த அழுத்தம் குறைவாக இருக்குன்னா அது ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதயத்தில் இருந்து இதுதான், நம்ம இதயத்தினுடைய எல்லா டீட்டெயிலையும் பார்த்துட்டோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்து புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஒரு காமனாக நீங்கள் வந்து ஒரு இதயத்தை பற்றி க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து நியூஸ், அதாவது எவ்வளோனா கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம். இதுதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க, மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எஸ்ஏ எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸே எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. பிசி எக்ஸாம்லையும் இதயத்தை பற்றி கேட்கும்போது பேசிக்ஸ் ஃபுல்லாமே இதை பார்த்து தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் உள்ளக்க வரைக்கும் இறங்கி சொல்லியிருக்கேன் என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டுட்டேன்னு தெரியல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதயத்தினுடைய சவ்வுகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை விட, அதாவது ஏற்றியத்தை விட வென்ட்ரிக்கிள் சவ்வுகள் வந்து கூட, பட் இந்த வலது வென்ட்ரிக்கிளினுடைய சவ்வை விட 3 மடங்கு இடது வென்ட்ரிக்கிளினுடைய சவ்வு வந்து கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து உங்களை வந்து சந்திப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, பட் இருந்தாலும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் வந்து கான்ஃபரன்ஸ் வரும்போதே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், பட் இனிமேல் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி ஃபுல்லாமே ஃபோக்கஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக சைக்காலஜி பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல, பட் இருந்தாலும் நம்ம செம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாமே நல்லா கவர் பண்ணிட்டோம். ஸோ நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.